ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பானுசமி கிச்சன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான தால் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த தால் வந்து ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. இப்போ நமக்கு மாங்காய் சீசன் இருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த தாலை வீட்டில் செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பாடில் கொஞ்சமாக நெய், இந்த தால் அப்பளம் இருந்தாலே போதுங்க, எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம், அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பு ஒரு 100-120 கிராம் இருக்குங்க. இதை 2-3 வாட்டி நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கழுவியாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. 3 பச்சை மிளகாய், 2 சின்ன சைஸ் தக்காளியை குண்டு குண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கிளிமூக்கு மாங்காவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கிளிமூக்கு மாங்காய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. குக்கர் மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க, லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சுருங்க. 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், பருப்பு நல்லாவே குழஞ்சிடுச்சு. இதில் நாம் கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு ஒரு மேஷரோ இல்லைன்னா மத்தை வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பருப்பை வந்து ரொம்ப கடையாதீங்க. பருப்பு 1-2 இருந்தால் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1-2 நிமிஷம் இதை கடைஞ்சாலே போதுங்க. பாருங்க நல்லா கடைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதுங்க. பருப்பு அங்கேயும் இங்கேயும் 1-2 இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகும் நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுருங்க, இல்லைன்னா தாளிப்பெல்லாம் கருகிடும். காரத்துக்கு 3-4 காஞ்ச மிளகாய். நாம் வந்து இதில் மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. காரம் வந்து காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவுடைய காரம்தான். இது கூடவே 7-8 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற புளைய நீங்கள் மிளகாயை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா புளிசாக நறுக்கி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இது 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருந்த பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. பருப்பை சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாங்க. அந்த குக்கரை கழுவி 1/2 கப் தண்ணியில் வச்சு அந்த குக்கரை கழுவிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு டேஸ்டாக இருக்கும். நல்லா 1 நிமிஷம் இதை கலந்து விட்டு மிதமான சூட்டில் இது 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1-2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான மேங்கோ தால் ரெடி ஆயாச்சு. இப்போ நமக்கு மாங்காய் சீசன். இந்த தாலை வீட்டில் செஞ்சு கொடுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். சுட சுட சாப்பாடில் கொஞ்சமாக நெய், இந்த தாலை வச்சு 1 அப்பளம் இருந்தாலே போதுங்க. இது நாம் செஞ்ச நம்ம வீடியோவில் இருக்கிற அரிசி அப்பளத்துடைய ரெசிபி. இந்த ரெசிபிக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.